இது T2 டூன்னு எடுத்துக்கலாம் T3. டி த்ரீ அவங்க ஜிபின்னு சொல்லிட்டாங்கல்ல ஜிபினால் என்ன கண்டிஷன் நான் சொல்லியிருக்கோம் டி டூ பை T2. ஒன்னும் டி த்ரீ பை டூ ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுற மாதிரி இது ரெண்டும் டிவைட் பண்ணுவோம் காமன் ரேஷியோ என்ன இருக்கும் காமனாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகே அப்போ T2 டூங்கிறது என்னங்க எக்ஸ் ப்ளஸ் டுவெல்வா எக்ஸ் ப்ளஸ் T1 டி என்ன X ப்ளஸ் சிக்ஸா அப்படி வச்சுக்கோங்க டி த்ரீங்கிறது என்ன எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீனா ओके अभी एक्स प्लस ट्वल ओके अब मल्टिप्ले पड़ेंगे एक्स प्लस ट्वल इंटू एक्स प्लस ट्वल एक्स प्लस ट्वल हॉल स्क्वायर ईक्वल टू एक्स प्लस फिफ्टीन इंटू एक्स प्लस सिक्स ओके इंगे ए प्लस बी होल स्क्वायर फॉर्मूला यूज़ पनो ए प्लस बी होल स्क्वायर ஃபார்மில் என்ன நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஏக்கு நேரம் எக்ஸ் இருக்கா அப்போ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி டூ இன்ட்டு ஏ எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் இன்டு டுவல் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணி டூ ஆலாம் மல்டிப்ளை பண்ணுங்க அவ்வளோ ஒன்றும் இல்லை அதான் டூ ஏபின்னு அர்த்தம் ப்ளஸ் பி ஸ்கொயர் டுவெல்லில் ஸ்கொயர் பண்ணினா ஒன் இங்க மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் x * x x² x * 15 + 15x அபரா 6 * x + 6x 6 * 15 + 90 இந்த x² உம் இந்த x² உம் கேன்சல் ஆயிடுச்சு அபராங்க 24x இருக்கா இந்த x இங்க என்ன இருக்கு 15x + 6x 21x அந்த சைடு கொண்டு வந்துருங்க -21x பாக்கி எல்லாம் இங்க வரட்டும் 90 இங்க இருக்கட்டும் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த சேர் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸில் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் போச்சுன்னா த்ரீ எக்ஸா ஓகே இப்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் ஃபிஃப்டி ஃபோர் வந்துடுமா ஃபிஃப்டி ஃபோர் பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ்னால மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸ் தான் வேணும் அப்போது மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பை த்ரீ இங்கே த்ரீ டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே ஃபைவ்ல ஒரு த்ரீ இருக்குது பேலன்ஸ் டூ எயிட்டீன் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டீன் தால்